இப்போ உங்களை எவனாச்சும் நிந்திச்சான்னு வச்சுக்காங்களேன், எவ்வளவு பேர்ட்ட உங்கள் பேரை கெடுத்துருக்காங்க, இல்லை எவ்வளவு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்து இன்ட்டு ஏழுன்னு போடு வரோம். இன்ட்டு ஏழு போட்டு அவன் மடியிலே திரும்ப கொடுத்துருவேன். சங்கீதம் 79:12. உங்களை நிந்திச்சாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்குமா? ஆமாம், இப்போ தான் தெரியுது இல்லைங்களா? ஆ, வாசிங்க. ஆண்டவரே, 79:12, ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை, உம்மை அதாவது தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் மீது வருகிற நிந்தைகள், அவரை நிந்திக்கிற நிந்தைகள், உங்களை ஒதுக்கும்போது அவரை ஒதுக்குவது, இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. சாமுவேலை பார்த்து சொன்னார், அவர்கள் உன்னை ஒதுக்கவில்லை, என்னைத்தான் ஒதுக்கினார்கள். இப்போ இந்த நிந்தையை ஏழு மடங்காக அவர்கள் மடியிலே, அவங்க மடியிலே திரும்ப பண்ணிருங்க. இப்போ உங்களை எவனாச்சும் நிந்திச்சான்னு வச்சுக்காங்களேன், எவ்வளவு பேர்ட்ட உங்கள் பேரை கெடுத்துருக்காங்க, இல்லை எவ்வளவு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்து இன்ட்டு ஏழுன்னு போட்டு வரோம். இன்ட்டு ஏழு போட்டு அவன் மடியிலே திரும்ப கொடுத்துருவார். சார், சிலுவைக்கு வருவோம். அவன் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணானோ அதை அம்புட்டையும் கூட்டி கழித்து எழுதி வச்சுக்காங்க. கூட்டி கழித்து பார்த்து இன்ட்டு ஏழுன்னு போட்டு அவன் மடியில் திருப்பிடுவார். உடனே அவன் எந்திரிப்பான், இங்கே தான் நான் நிற்கிறேன், ஐயா அப்படி பண்ணிட்டார்யா, ஏழு மடங்கத்தை கொடுத்துட்டார். உடனே வெந்திரிக்கிறான். அதே சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டிங்களே, அப்புறம் எங்களை வந்து நீங்கள் தண்டிக்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். விட்டுரு, ஏழு மடங்காக வந்து இப்போ உனக்கு கொடுக்குறத நான் சிலுவையில் என்ன செஞ்சிட்டேன், வாங்கிட்டேன். இப்போ நீ வந்து அவனுக்கு என்ன செய்யணும், ஒன்று நீ பனிஷ்மெண்ட் வாங்கணும். சட்டத்தில் தீர்ப்பில் ரெண்டு தீர்ப்பு இருக்குது. எப்படி தீர்ப்புனா, ஒன்று 500,000 அபராதம் அல்லது 5 வருட கடுங்காவல் தண்டனை. இப்போ 5 வருஷ கடுங்காவல் தண்டனை என்ன செஞ்சிருச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. சிலுவையில் அவன் என்ன தான் பேசினாலும் அவனை தண்டிக்க மாட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருந்தான் அவன், 5 வருஷ கடுங்காவல் தண்டனை வேணாம், 500,000 அபராதம் கட்டிடு. ஐயா கட்ட முடியாது, நீங்கள் தான் சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஆமாம் சார், அப்போ நான் கட்டிடுறேன். என்ன சொல்லு, டக்குன்னு சொல்லு, அண்ணியும் கட்டிருங்க. அதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதம் அந்த உனக்கு என்ன அபராதம் கொடுக்கணுமோ அது அவர் எனக்கு கொடுத்துருவார். எத்தனை மடங்கு கொடுக்குறாரா? உங்களை யாராச்சும் நிந்திச்சிட்டா என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு கழி கூறணும். ஏன்னா உங்கள் வளர்ச்சி இப்போ 1st கியர்லேருந்து 7th கியருக்கு மாறுது.